ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரே சமையல். இங்கே ரொம்ப ரொம்ப சுவையாக சேமியா பால் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் 3/4 கிலோ சேமியா எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேங்க, கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. முந்திரி நல்லா கலர் மாறி இருக்குங்க. இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த திராட்சை எல்லாம் பலூன் மாதிரி வரணுங்க. முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க, இதை எடுத்துடலாம். இந்த நெய்யிலே நம்ம சேமியா வறுத்துக்கலாங்க. சேமியாவை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சேமியா செய்யறதுக்கு நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. நான் தண்ணி ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கிறேன். 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க, இதை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் வேகட்டோங்க. 10 ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம். ஜவ்வரிசி வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ சேமியா போட்டுக்கலாம். வறுத்த சேமியாவும் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டங்க. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். சேமியா வெந்துடுச்சுங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மில்க் மேட் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால் மட்டும்தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. சுவையான சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.